உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நல்ல டாப் டூஸ் தமிழ் சேனல்களை அறிய நாமக்கல் கணேசையுடைய வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக, ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சாயி நாதாய நமக. இன்றைய தினம் 15/1/2020 தைப்பொங்கல் என்று குறிப்பிடுகின்ற ஒரு அற்புத திருநாள். பொங்கல் தினம் தமிழர்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகை தை மாத பிறப்பு இன்றைய தினம், தை மாதத்திலே முதல் நாள். இதனை உத்தராயண காலம் என்று சொல்வார்கள். சூரிய பகவான் தனுசு ராசியிலே இருந்து தை மாதம் முதல் தேதியிலே மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். உத்தராயண காலம் ஆரம்பிக்கிறது. இந்த உத்தராயண காலம் என்பது மிகவும் விசேடமான காலமாக சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புத காலம். மகாபாரதத்திலே அந்த பீஷ்ம பிதாமகர் அவர் தன்னுடைய தியாகத்தினால் தன்னுடைய தகப்பனாருக்காக தான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று கூறி பிரம்மச்சாரியாக வாழ்ந்த, நான் வாழ்வேன் என்று சபதமேத்த ஒரு மகா ரிஷி. அந்த பிதாமகன் பீஷ்மாச்சாரியார் தான் இந்த உத்தராயண காலத்திலே தான் உயிர் நீக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டே இந்த உத்தராயண காலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தது மகாபாரதத்தினுடைய வரலாறு. அப்பேற்பட்ட மிக புண்ணியமான காலம் இந்த உத்தராயண காலம். இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே தான் எல்லா நன்மைகளுமே நடக்கக்கூடிய ஒரு ஒளி ஆண்டு, ஒளி ஒளியை நோக்கி செல்கின்ற ஒரு காலம் என்று பொருள்படுகின்ற வகையிலே உத்தராயணம் வடக்கு நோக்கி செல்கின்ற பாதை என்று பொருள்படுகின்ற உத்தராயண காலம் என்று குறிப்பிடுவார்கள். இப்படி விசேடங்கள் பல கொண்டத இந்த நாள். இந்த நாளிலே பஞ்சபூதங்களிலே தலையாயதான அக்னி பகவான், சூரிய பகவான் இவர்களுக்கு இவர்களுடைய அம்சத்தை இன்றைய தினம் வணங்க வேண்டிய ஒரு அற்புத திருநாள். உலகக்கே, ஏன் இந்த பிரபஞ்சத்துக்கே ஒளிவிளக்காய் திகழ்கிறவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானை நன்றியுடன் இன்றைய தினம் நினைத்து சூரிய காயத்ரியோ ஆதித்ய காயத்ரி கூறி இன்றைய தினம் அவரை வழிபடுவது வழக்கம். தமிழர்களாகிய நாம் இன்றைய தினம் அந்த பகவானை வணங்குவதற்காக விவசாயிகளால் மிகவும் பாடுபட்டு வியர்வை சேர்ந்து விளைச்சல் செய்த அந்த நெல்லினால் ஆன அந்த அரிசியினை வாங்கி வந்து வெள்ளத்தை அதோடு சேர்த்து பானைகளிலே பொங்கலை இட்டு பாலை இட்டு நிரப்பி வெள்ளத்தை இட்டு அவற்றை பொங்கல் செய்து பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி அந்த திருவமுதை சூரிய பகவானுக்கு படைத்து இன்றைய தினம் நன்றி அறிதலோடு நினைத்து கும்பிடுகின்ற, வேண்டுகின்ற, வணங்குகின்ற ஒரு அற்புத திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள். இன்றைய தினம் அப்படி வணங்கும் பொழுது பொங்கலுக்கு வேண்டிய சில கரும்புகள் ஜோடியாகவோ அல்லது சில ஜோடிகளாகவோ அந்த கரும்புகளையும் வைத்து மஞ்சள் கிழங்கு, அந்த பயிரோடு கூடிய மஞ்சள் கிழங்கு, பச்சை கிழங்கை அந்த பானையினை கழுத்து புறத்திலே மாட்டி இறுக கட்டி ஒரு கங்கணத்தை போல கட்டி அந்த குடத்திற்கு அல்லது அந்த பானைக்கு எல்லா விதமான அலங்காரங்களையும் செய்வித்து அந்த பானையிலே பொங்கலை இட்டு சமைத்து அதனை பகவானுக்கு நைவேத்தியமாக இன்றைய தினம் படையலிடுவது வழக்கம். மிக சிறப்பான உழவர்களுடைய மிக முக்கியமான பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை. இந்த பண்டிகை தினத்திலே இந்த சூரிய பகவானை நாம் மனமாற நினைத்து வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்குகின்ற பொழுது அவர் அனைத்து நன்மைகளையும் நமக்கு இன்று முதல் தர தயங்க மாட்டார். இந்த தை மாதத்திலே இந்த சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற இந்த தை 1 என்பது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். அதேபோல் ஒரு புதிய வழி, புதிய சிந்தனை, ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதனால் இந்த நாளிலே அந்த தெய்வங்களையும் குலதெய்வத்தையும் வணங்கி வழிபட்டு நாம் இந்த பொங்கலை கொண்டாடுவோம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர வேண்டிய எல்லாம் இல்லை இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுவது
அன்புள்ள நாமக்கள் கணேசையை வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.